Hi friends, welcome back. In this video, we will share the Pooja room tips. This is the tips for the Pooja room. So, video will miss the full part. Now, we will see the video. Tip number 1. சந்தனம் வந்து mix பண்ணும்போது தண்ணி வந்து சேர்த்து mix பண்ணாம கொஞ்சமா பால் சேர்த்து mix பண்ணோம் அப்படினா கலர் வந்து நல்ல பளிச்சுன்னு தெரியும் சாமி போட்டோக்குள்ள வைக்கும்போது சீக்கிரமா உதிர்ந்து போகாது நல்ல ஸ்ட்ராங்கா வந்து பிடிச்சுக்கும் பால் வந்து பச்சை பால் தான் யூஸ் பண்ணனும் காச்சன பால் யூஸ் பண்ண கூடாது நம்ம பூஜைக்கு வந்து எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அதல கொஞ்சமா சேர்த்து நீங்க mix பண்ணிக்கலாம் தேவைப்பட்டினா கொஞ்சமா தண்ணியோ இல்ல பன்னீர் வந்து சேர்த்து கூட நீங்க வந்து mix பண்ணிக்கலாம் இன்னுமே வாசமா இருக்கும் உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சுனா கொஞ்சமா சேர்த்து mix பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது முன்னாடி சொன்ன மாதிரி கலர் வந்து நல்ல டார்க்கா இருக்கும் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு mix பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம தண்ணி வந்து மட்டும் சேக்கும்போது அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும் பால் வந்து சேர்த்து நம்ம mix பண்ணும்போது நல்ல வந்து கலர் நல்ல டார்க்கா தெரியும் சாமிக்கு வைக்கும்போது பார்க்கவும் அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் 2 வீட்ல இல்ல பூஜை அறையில விளக்கு வந்து ஏத்தும் போது நல்ல வாசனையா நல்ல அரோமாவா இருக்கணும் அப்படினா இந்த டிப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் எந்த எண்ணெய் யூஸ் பண்றதா இருந்தாலும் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு தசாங்கம் பவுடர் இது நாட்டு மருந்து கடையில கேட்டாலே ரொம்பவே ஈஸியா கிடைக்கும் फ्रेंड्स இத வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம mix பண்ணி வச்சிட்டோம் அப்படினா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம விளக்கு ஏத்தும் போது நல்ல வாசமா இருக்கும் இன் கேஸ் உங்ககிட்ட தசாங்க பவுடர் இல்ல அப்படினா நீங்க ஜவ்வாது பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் ஏதாவது ஒன்னு மட்டும் யூஸ் பண்ணுங்க நான் இன்னைக்கு தசாங்க பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பவுடர் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் ஒவ்வொரு டைம் நீங்க விளக்கு வந்து ஏத்துறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு ஊத்தி ஏத்துனீங்க அப்படினா நல்ல வாசமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் 3 பூஜை அறையில யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே கட்டி போட்டுடோ இல்லை வந்து பூச்சி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணும்போதே பிளாஸ்டிக் பாட்டில் தவிர்த்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்காது எடுத்து யூஸ் பண்ணும்போது தண்ணி படாமல் பார்த்துக்கணும் இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி கட்டிப்படுது இல்லை பூச்சி வந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் ஒரு சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதை வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பூச்சம் பிடிக்காது கட்டிப்படாது அதே டைமிங்கில் யூஸ் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் நல்ல அரோமா வந்து அதிலிருந்து வரும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நமக்கு அரோமா கொடுக்கக்கூடியது தான் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மல் கற்பூரத்தை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கூட போட்டு வச்சுக்கலாம் பட் இதை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இன்னுமே வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் 4 வெள்ளிக்கிழமையில் இல்லை விசேஷ நாட்களில் மா கோலம் போடுறது நம்ம வழக்கமாக வச்சுருப்போம் பட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாவு முன்னாடினாலே நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா தான் புளிச்சிருக்கும் போது தான் நமக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு தெரியும் இன்கேஸ் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் செய்யணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துருக்கேன் இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து சேர்த்து mix பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கோலம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதே டைமிங்கில் மைதா சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அது வந்து சீக்கிரமாக உதிர்ந்து போகாது நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் அதுக்காக தான் மைதா வந்து சேர்த்துருக்கோம் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நீங்கள் mix பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மா கோலம் போடுறதுக்காக அந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்ஸ்டண்ட்டாகவே இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இதை நீங்கள் டைல்ஸில் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிமெண்ட் காரியில் எங்கே வேணாலும் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இப்போ நான் இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரஃபாக ஒரு கோலம் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் அந்த மா கோலம் மாவு ப்ரிப்பேர் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து போட்டு உடனே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காஞ்சதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் 5 இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் ஆர்கனைசேஷனில் நான் வந்து காமிச்சிருப்பேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதை வந்து காமிச்சிருக்கேன் நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் அதே டைமிங்கில் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலை டக்குன்னு முடியணும் அதே டைமிங்கில் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 ரப்பட்டியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்பேஸும் வந்து நமக்கு கம்மியாக தான் பிடிக்கும் பூஜை பண்ணும்போது இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு ஸ்பூன் வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதுலேயுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்
டிப் நம்பர் 6, சாம்பிராணி நம்ம கடையில் டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மூலிகை சாம்பிராணி மாதிரி உங்களுக்கு வாசனை வேணும் அப்படின்னா கூடவே தசங்கம் பவுட்ரு, முன்னாடி காமிச்சாலேயும் அதே தான். இது நாட்டு மருந்து கடையில் ரொம்பவே ஈஸியாகவே கிடைக்கும். இது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சாம்பிராணி இடித்து வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அதே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இப்போ நான் தசங்கம் பவுட்ரு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தசங்கம் பவுட்ரு பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகையை சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணுறேன், இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிடைச்சவங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து வெட்டிவேர் தான், அப்படியே வந்து போடும்போது ஒரே டைமில் யூஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு குட்டி குட்டி பீஸ் வந்து அதில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பிராணி கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம நுகரும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். சாதாரணமாக நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, பூஜை ரூமில் கற்பூரம் காட்டுறதுக்கு சாம்பிராணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி தீப கொலுசு வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் டைரெக்டாக நம்ம கற்பூரம் சாம்பிராணிலாம் போட்டு காமிச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் கருப்பாயிடும், அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் சீக்கிரத்தில் ஹீட் ஆகிடும், கையில் பிடிச்சி வந்து காட்ட முடியாது. அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, உங்கள் தீப கொலுசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கற்பூரமோ இல்லை சாம்பிராணியோ வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பு வந்து படியாது, க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் ஹீட் வந்து சீக்கிரமாக ஆகாது, பிடிச்சி நீங்கள் காட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நம்ம பூஜை ரூமில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து மாட்டி வச்சுருப்போம், அதை நம்ம டைரெக்டாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ண முடியாது. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ண முடியும், ஒரு சிலது உள்ள ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சு தான் வந்து மேலே கிளாஸ் போட்டிருப்பாங்க. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, துணியில் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ், நீங்கள் எந்த ப்ராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் தொடச்சி எடுக்கும் போது தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது, சீக்கிரத்திலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். கண்ணாடியெலாம் இருக்கக்கூடிய ஃப்ரேமாக இருந்தால் உங்களுக்கு நல்லா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பல பலன்னு மாறிடும், ரொம்ப டைம் எடுத்து வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லேமினேட் பண்ண மாதிரி இருக்குது, நான் வந்து உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணாடியும் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சும்மா லைட்டாக துடைக்கும் போது அந்த ஷைனிங் வந்து நமக்கு வந்துடும், எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சைடில் அந்த பொட்டுலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இருக்குது. மேலே லைட்டாக கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. நான் அதுக்கும் அதே ஹேண்ட் வாஷ் தான் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. முன்னாடி சைட்லலாம் கலர் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா பளபளப்பாக மாறிடுச்சு பாருங்கள். இன்கேஸ் ஃபோட்டோஸ் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, எண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாட்டில் அப்படியே யூஸ் பண்ணும்போது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பட்டு அப்படியே எண்ணெய் பிசுக்கு வந்து நிறைய படிஞ்சிரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அது நனைஞ்சு போயிடும், அந்தளவுக்கு ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது, திரும்ப திரும்ப நம்ம மாற்றிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பேக் வந்து நமக்கு வீட்டில் நிறைய இருக்கும், மேரேஜ்லாம் போகும்போது ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது கொடுப்பாங்க, இல்லை நம்ம காய்கறிலாம் வாங்கும்போது இப்போ மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேக் தான் கிடைக்கிது இல்லையா, அதில் ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டிலுக்கு மேலே போட்டு ரப்பர் பேண்டோ இல்லை நூல் யூஸ் பண்ணி கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து சீக்கிரத்தில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதே டைமிங்கில் அப்பப்போ மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இதை நீங்கள் திரும்ப வாஷ் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பாட்டிலுக்கு மேலே எண்ணெய் பிசுக்கு வந்து ஆகாது, எல்லாமே அந்த பேக்லேயே வந்து அப்சர்வ் ஆகிடும், பிடிச்சி வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிஷ்யூ பேப்பராச்சும் நம்ம கடையில் வாங்கணும், பட் இந்த பேக் கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே இருக்கும். ஸோ காஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறத வச்சு அழகாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, விளக்கு வந்து ஏற்றும் போது இந்த மாதிரி பச்சை கலர் கரை பார்த்திங்கன்னா அங்கங்கே பிடிச்சிட்ருக்கோம், அது நார்மலாக நம்ம சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஈஸியாக போகாது, எண்ணெய் பிசுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக அந்த கரை வந்து போயிட்டு எண்ணெய் பிசுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா இந்த மொத்தம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பரோ இல்லை ஏதாவது தேங்காய் நார் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அந்த பச்சை கலர் கரையை ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும், அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது, இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும், ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இதே மெத்தட் வந்து நம்ம உருளில் இல்லை பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கும் போதும் அங்கேயுமே கலர் வந்து பச்சையா மாறி இருக்கும் சைடில், அதை க்ளீன் பண்றதுக்கும் இதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் உள்ள மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன், வாஷ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம்.
டிப் நம்பர் 11, கோவிலில் நமக்கு தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க, அதோட சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு மெயினான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சைக்கற்பூரம். இது நார்மல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே முன்னாடியே சொன்ன மாதிரி கிடைக்கும். அதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தண்ணியில் வந்து சேர்த்துருக்கேன். தண்ணியில் வந்து ஈஸியாகவே கரைஞ்சிடும். தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் வந்து நமக்கு அந்த சுவை வந்து கொடுக்குறது. அடுத்ததான் இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏலக்காயும் கிராம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக நம்ம தட்டிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கிறதால நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது துளசியை வந்து நீங்கள் தட்டிட்டோ இல்லை அப்படியே வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு கோவிலில் வந்து கொடுக்கக்கூடிய தீர்த்தம் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். அவ்வளோதான், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 12, கோவிலுக்கு போகும்போது மஞ்சள், குங்குமம், திருசல், கற்பூரம் இதெல்லாமே எடுத்துகிட்டு போவோம். தனித்தனியாக பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து அந்த பேக் ஃபுல்லாகவே தேவைப்படும். அதுக்கு இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து 4 இருக்கக்கூடியது, 5 இருக்கக்கூடியது, 6 இருக்கக்கூடியது, நிறையா இருக்குது. உங்களுக்கு எத்தனை பொருட்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து 10 ரூபாய் ஷாப்பில் 10 ரூபான்னு வாங்கினது தான். நான் வந்து இதில் மஞ்சள் குங்குமம் போட்டிருக்கேன். ஒன்றுத்தில் திருசல், இன்னொன்றுத்தில் வந்து நீங்கள் கற்பூரம், தீக்குச்சி எல்லாமே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது, ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் அந்த தீக்குச்சி வந்து மட்டும்தான் போட முடியும், பாக்ஸ் வந்து போட முடியாது அப்படின்றதுனால தீக்குச்சி வந்து போட்டு மேலே வந்து பற்ற வைக்கக்கூடிய அந்த ஷீட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி அதில் சைடில் வந்து ஒட்டிட போகிறேன். அப்போ நமக்கு என்னெல்லாம் பட்டு அந்த மேட்ச் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது, தண்ணி என்ன வந்து பட்டு ஒன்றும் ஆகாது, யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் கற்பூரமாக வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஷீட்டை வந்து சைடில் ஒட்டிட்டேன். ஸோ நமக்கு தேவைப்படுற டைமிங்கில் அழகாக பற்ற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 13, சாமி ஃபோட்டோஸ்க்கு பூ வந்து வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மேலே வந்து ஒரு க்ரிப் இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு ஐடியா வந்து இப்போ பார்க்கலாம். நான் இந்த மாதிரி உள்ள நூல் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் வீட்டில் வந்து செய்யும் போது நார்மல் பூ கட்டுற நூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் ஒயிட் கலர் நூல் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி 2 ரோல் வந்து பண்ணிக்கிறேன். 2 டைம் வந்து ரோல் பண்ணிவிட்டு பின்னாடி டைட்டாக வந்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இந்த ஐடியா இல்லாமல் ஆல்ரெடி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு பூ வந்து வைக்கிறதுக்கு 3 ஐடியா நான் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெரிய வீடியோ அப்படின்றதுனால நான் இதில் வந்து உங்களுக்கு காமிக்கல, தனியாகவே போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பின்னாடி வந்து முடிச்சு போட்டு விட்டாச்சு. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு லூஸ் இருந்தால் போதும். இதுக்கு பதிலாக ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணலாம். பட் ரப்பர் பேண்ட் வந்து நம்ம இழுக்கு இழுக்கு வந்து எலாஸ்டிக் போயிட்டு நமக்கு வந்து அறுந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நூல் வந்து கட்டி காமிச்சிருக்கேன். இப்போ கட்டி முடிச்சாச்சு. நூல் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லூஸ் இருக்கிற மாதிரி நான் கட்டியிருக்கேன். இப்போ நூல் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நீங்கள் சிங்கிள் பூ இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக வச்சுக்கலாம். பூ கட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நூல் வழியாக கோர்த்துட்டு உள்ளே வந்து மாட்டி வச்சுக்கலாம். அதுவும் வந்து கீழே விழாமல் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 14, பூஜை ரூமில் சாம்பிராணி வந்து ஏற்றும் போது லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு ஏற்றினோம் அப்படின்னா இனிமேல் அந்த வாசனை வந்து நமக்கு நல்லா எனன்ஸ் பண்ணி காமிக்கும். கொஞ்சம் நேரம் நின்று எரியும், டக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சிடாமல் கொஞ்சம் நேரம் நின்று வந்து எரியும். இதே மாதிரி நீங்கள் ஊதுவத்திக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஊதுவத்திக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிராணியில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். தண்ணியில் டிப் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி எடுத்தால் போதும், மேலே மட்டும் நினைஞ்சா போதும். ஃபுல்லாக ஊற அளவுக்குலாம் நீங்கள் வந்து டிப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செய்யும் போது எரியாது, மேலே மட்டும் லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். நம்ம பற்ற வைக்கும் போது ஒரு சின்ன துண்டு கற்பூரம் வச்சு பற்ற வச்சோம் அப்படின்னா பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏற்றி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி ஏற்றுறதுக்கும் நார்மலாக ஏற்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து எடுத்து காமிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 14 டிப்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.